இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனிதரோட ஆரோக்கியத்திற்கும் அவர் சம்பாதிக்கிற பணத்திற்கும் எப்போவுமே ஒரு ட்ரேட் ஆஃப் இருந்துக்கிட்டே இருக்குது. யார் ஒருத்தர் அதிகப்படியான பணம் சம்பாதிக்கணும், அதிகப்படியான செழுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய ஹெல்த்தில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது. நாளடைவில் அவங்களுக்கு தேவையான பணம் எல்லாமே கிடச்சிரும், ஆனால் அவங்க அவங்களுடைய ஹெல்த்தை விட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்த்தில் நல்ல கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த வெல்த்துங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இந்த இரண்டு வகையான மனிதர்களுமே எப்போவுமே மகிழ்ச்சியாக இல்லாமல் அவங்கக்கிட்ட இல்லாத விஷயத்தை நினச்சி எப்போவுமே இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். இன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் இரண்டு மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதில் ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரர், அவர் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு பெரிய அரண்மனை மாதிரி வீடு, பல விதமான செழுமைகளோட ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் என்னென்னா அவர் இந்த பணம் சம்பாதிக்கிறோம் அந்த விஷயத்திலேயே முழுமையாக கான்சன்ட்ரேஷனாக இருந்துட்டார். முழுவதுமே பணம் சம்பாதிக்கிற அந்த நோக்கத்திலே இருந்ததுனால அவர் ஹெல்த்தை பற்றி அவர் அவ்வளோவா கவலைப்படாமல் இருந்துட்டார். இதனால் நாளடைவில் என்னாச்சுன்னா அவருக்கு தேவையான அளவுக்கு பணம் சேர்ந்துருச்சு, தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்துருச்சு. ஆனால் என்ன, அவருக்கு பல வியாதிகள் அவர் உடம்புல வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் தினந்தோறும் அவர் பல விதமான மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தார். தினந்தோறும் அவர் நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பல செல்வ செழிப்புகள் இருந்தாலுமே அவருக்கு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அவருடைய உடல்நிலைமையை நினச்சி எப்போவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். இவருக்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையானது தான். அவருக்கு அவ்வளோ ஒன்றும் பணம் கிடையாது, அவ்வளோ ஒன்றும் செல்வ செழிப்பு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் தினமுமே காலையில் இருந்து அவருடைய வயலில் போய் வேலை செய்வார், நல்லா இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிடுவார். வேலை வேலைக்கு சாப்பிட்றதுனால அவருடைய உடல் பார்த்திங்கன்னா அவ்வளோ வலிமையாக இருந்துச்சு. அவருக்கு சின்னதாக ஒரு வியாதி கூட அவருக்கு கிடையாது. ஆனால் இவருக்கு என்னென்னா அதிகப்படியான பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இவர் பண்ணுற அந்த விவசாயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவருமே தினம் தினம் அதை நினச்சி ஒரு ஏக்கத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த சமயம் அந்த கிராமத்துக்கு ஒரு புத்த துறவி ஒருத்தர் வராரு. அந்த புத்த துறவி வந்தவுடனே எல்லா மக்களுமே அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதர். எந்த ஒரு குறையாக இருந்தாலுமே இவர்கிட்ட போய் சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு மனிதர். அவர் பார்க்கறதுக்காக அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே போகிறாங்க. இந்த இரண்டு மனிதர்களுமே அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு தனித்தனியாக அவங்களுடைய குறைகள் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த புத்த துறவி இரண்டு பேரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னா, இங்கே பாருங்கப்பா, உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு என்னென்னா அதிகப்படியான செல்வம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் தினமுமே நீ வந்து பல விதமான மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்காரரை பார்த்து இந்த துறவி சொல்கிறாரு. அதே போல் இந்த விவசாயி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பார்த்துட்டு இங்கே பாருப்பா, உனக்கு வந்து அவ்வளோ பணம் கிடையாது, ஆனால் உன்னுடைய உடல் பார்த்திங்கன்னா அவ்வளோ வலிமையாக இருக்குது. நீ அவ்வளோ ஒன்றும் மருந்துகள்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும் செல்வம் உங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் உன்னுடைய உடல்நிலை. எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிற உடலை வச்சுருக்க, இதனால் நீ கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ வந்து வெல்த் அப்படிங்கிறது இந்த செல்வம் பணம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே இருக்க, ஆனால் உண்மையிலேயே இந்த வெல்த் அப்படிங்கிறது என்னென்னா நீ மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகிற அப்படிங்கிறது தான். உங்கள் குடும்ப உறுப்பினராகட்டும் இல்லை மற்ற மனிதர்களாகட்டும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஒரு வெல்த். இந்த செல்வத்தை நீ சம்பாரிச்சினா போதும், உன்னுடைய வாழ்க்கையில் எப்பவுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகிட்ட சொல்லி அனுப்பிவிடுறாரு. இதே போல் இந்த பணக்காரர்கிட்ட, இங்கே பாருப்பா, நீ வந்து எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலுமே உன்னுடைய ஹெல்த்து மட்டும் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நரகமாக போயிடும். தினம் தினம் நீ வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்ப. இதுக்கப்புறம் உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உன்னுடைய ஹெல்த்தில் கொண்டு வா. எப்படியாவது தினம் தினம் உடற்பயிற்சி பண்ணு, நல்ல சாப்பாடுகளை சாப்பிடு. இது எல்லாமே தினமும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னுடைய உடல்நிலையுமே தேறிடும், உன்னுடைய வாழ்க்கையுமே மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த பணக்காரரை அனுப்பி விடுறாரு.
இப்போ அவங்க ரெண்டு பேருமே அவர் சொன்ன அந்த அறிவுரைகளை கேட்டுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. இப்போ அடுத்து ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே ரொம்ப அதிகப்படியான முன்னேற்றம் ஏற்படுது. இப்போ அந்த பணக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வாழ்க்கையில் அவருடைய உடல்நிலை கொஞ்சமாக தேறிக்கிட்டே வருது. அந்த புத்த துறவி சொன்னது போலவே அவர் இவருடைய ஹெல்த்தில் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தினம் தினம் உடற்பயிற்சி செய்கிறது, நல்ல உணவுகள் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அவர் பார்த்துக்கிட்டதுனால அவருடைய உடல்நிலை நல்லா தேறிக்கிட்டு வந்துருச்சு. இப்போ மருந்துகள் உட்கொள்கிறதையே குறைச்சிக்கிட்டாரு. இப்போ நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. அதே போல் இந்த விவசாயி இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே இந்த புத்த துறவி சொன்னது போல் எல்லா மனிதர்கள்கிட்டையுமே நல்லபடியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பழக்க வழக்கத்தினால அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிச்சு. அது மூலமாக இவருடைய விவசாய பொருட்களை நல்ல லாபத்துக்கு எல்லாருக்குமே விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் கையிலையுமே கொஞ்சம் பணம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனிதருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, இந்த எப்போவுமே நாம் வந்து இந்த ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் ஒரு ட்ரேட் ஆஃப் வச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது அதிகப்படியான வெல்த் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹெல்த் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டோம். அதிகப்படியான அவங்க ஹெல்த் மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்கிறவங்க அவங்க வந்து வெல்த்தை சேர்க்கறதுக்கு மறந்துடுவாங்க அப்படின்ட்டோம் ஒரு எண்ணம் எல்லாரோட மனதிலையுமே இருக்குது. இந்த ரெண்டு விஷயமுமே எப்பவுமே ரொம்ப ஆபத்தானது தாங்க. இந்த ஹெல்த் வெல்த் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் ஒரு பேலன்ஸை கண்டுபிடிச்சி அந்த பேலன்ஸில் நம்ம பயணம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஹெல்த்தை மட்டும் நல்லபடியாக வச்சுக்கிட்டு வெல்த் இல்லாமல் இருந்தாலுமே அது சரி வராது. அதே போல் அதிகப்படியான வெல்த் இருந்துக்கிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இல்லைன்னா அதுவுமே சரி வராது. இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒரு பேலன்ஸை கண்டுபிடிங்க. அந்த பேலன்ஸில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்போவுமே நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.